இலக்கிய சோலை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். நமது நேயர்கள், உங்களுடைய எழுத்தாளர்கள், உங்களுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமாயின் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு சுவையான இலக்கிய சோலையில் நாம் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே. இலக்கிய சோலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இலக்கிய சோலையில் நூல் ஆய்வு, நூல் விமர்சனங்கள், கவிதைகள் மற்றும் நூல் அறிமுகம் போன்ற முக்கியமான விடயங்களோடு நூலாசிரியர்களுடைய கருத்துக்கள் மற்றும் நூல்கள் விற்பனை தொடர்பான விடயங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டு நூல்கள் தொடர்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இலக்கிய சோலை அமைந்திருக்கிறது. இன்றைய இலக்கிய சோலையில் நூல் அறிமுகம் பகுதிக்கு நாம் செல்வோம். இன்றைய நூல் அறிமுகம் பகுதிக்கு நாம் செல்வோம். இன்றைய நூல் அறிமுகம் பகுதியில் தம்பி ஐயா தேவதாஸ் எழுதிய புங்குடுதீவு வாழ்வும் வளமும் என்கின்ற மிக கனதியான தொகுப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நூலாசிரியர் தம்பி ஐயா தேவதாஸ் புங்குடுதீப்பை சேர்ந்தவர். பிஏ பட்டம் பெற்றிருக்கின்றார். ஜேர்னலிசத்தில் முக்கியமான பட்டங்கள் பெற்றிருக்கின்றார். கொழும்பு கணபதி இந்து மகளிர் கல்லூரியில் சிரேஷ்ட ஆசிரியராக அவர் கடமையாற்றுகின்றார். ஒரு ஊர் தொடர்பான பதிவுகள் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்றாகும். ஏனெனில் ஊர் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது அழிந்து போவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். தமிழ் ஊர்கள் பல காணாமல் போய்விட்டன. வன்னி பகுதியில் பல ஊர்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே சம்பூர் போன்ற இடங்கள் முழுமையாக அழிந்து விட்டன. அது மட்டுமல்ல, அந்த இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. தமிழ் ஊர்கள் பற்றிய பதிவு மிகவும் அத்தியாவசியமான தேவையாக இந்த காலத்தில் இருக்கிறது. இந்த காலத்தில் இந்த புங்குடுதீவு வாழ்வும் வளமும் என்கின்ற இந்த நூல் தொகுப்பு, நூல் புங்குடுதீவு பற்றிய நூல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தீபகம் எங்கள் தாயகம், புங்குடுதீவின் கதை, புங்குடுதீவு என்ற பெயர் எப்படி வந்தது, புங்குடுதீவின் பகுதிகள் என்று 24 பகுதிகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தின துவீபம் இலங்கையின் வடமாகாணத்தின் யாழ்ப்பாண குடாநாட்டின் கடற்பரப்பில் பல தீவுகள் பறந்து கிடக்கின்றன. அதில் புங்குடுதீவும் ஒன்றாகும். பயண விரும்பியான தொலமி என்பவர் இலங்கைக்கும் வந்திருக்கிறார். அவர் இந்த தீவுகள் பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த கட்டுரை செல்கிறது. நயினாதீவு, அனலைதீவு, எழுவைதீவு, காரைதீவு, நெடுந்தீவு, மண்டைதீவு மற்றும் நாரந்தனை, சுருவில், கரம்பன், வேலனை, ஊர்காவல்துறை, சரவணை, பருத்தி அடைப்பு, மண்கும்பான், அல்லைப்பட்டி, கச்சைதீவு போன்ற தீவுகளினுடைய விவரங்கள் இந்த நூலில் அடங்கி இருக்கின்றன. இலங்கையில் பிற இடங்களைப் போலவே தீபகத்திலும் வரலாற்று தெளிவு பெருங்கற் பண்பாட்டோடு தொடங்குகிறது என்று ஆசிரியர் தொடர்ச்சியாக வரலாறை எழுதி கொண்டு செல்கின்றார். கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் பௌத்தம் இலங்கையில் பரவியது. பௌத்தம் தீபகத்திலும் அறிமுகம் செய்யப்பட்டது. தனிப்பட்ட காடுகளைப் போல் அமைதியான சூழல்களை கொண்ட தனிமையான தீவுகளும் பௌத்த துறவிகளின் தியானத்திற்கு ஏற்றவையாக கருதப்பட்டன. அதனால் இந்த தீவுகளில் துறவிகள் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. மிக தெளிவான வண்ண புகைப்படங்களோடு இந்த
புங்குடுதீவு வாழ்வும் வளமும் என்கின்ற நூல் வெளியாக இருக்கிறது. புங்குடுதீவு என்ற பெயர் எங்கள் கிராமத்திற்கு நீண்ட காலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பெயர் எப்படி வந்தது என்பதற்கு பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். கடல் கொண்ட குமரி கண்டத்தின் எஞ்சிய பகுதிகளே தீவு கூட்டம் என்றும் அவற்றில் ஒன்றே புங்குடுதீவு என்றும் கருதப்படுகிறது என்று அவர் சொல்கின்றார். கிறிஸ்துக்கு பின் 17 நூற்றாண்டில் வாழ்ந்த போர்த்துகீச மத குருவான போலோத்தோ திருலத்தே என்பவர் புங்குடுதீவில் பழைய கட்டிடச் சிதைவுகள் காணப்படுகின்றன, மக்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் என்று அவர் தன்னுடைய வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு கிராமத்தின் வரலாறு என்ற வகையில் புங்குடுதீவு வாழ்வும் வளமும் எழுதிய தம்பியா தேவதாஸ் மிகவும் பாராட்டுக்குரியவர். இன்றைய இலக்கிய சோலையில் அடுத்து வளமை போல கவிச்சோலைக்குள் செல்வோம். மகிழ்ச்சி எனும் தலைப்பில் கவி பேரரசு வைரமுத்து வழங்கிய கவிதை ஒன்றை நாம் பார்ப்போம். அவரது குரலில் கவிதை வருகிறது. மகிழ்ச்சி காதெல்லாம் இனிக்கும் உங்கள் கர ஒலிக்கு மகிழ்ச்சி. தன்னை நோக்கி வீசப்படும் வெள்ளி காசுகளை விட கரஓசையைத்தான் ஒரு கவிஞன் நேசிப்பான். கரசேவை செய்ய வந்தவர்களே, கரசேவை செய்ய வந்தவர்களே, மகிழ்ச்சி. கல் இல்லாத கரசேவை கவியரங்கில் மட்டும்தான். நீங்கள், இவர்கள், நான், நாம் எல்லாம் மகிழப் பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்கப் பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்கப் பிறந்தவர்கள், பூமியை வியந்து புகழப் பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்கும் மகிழப் பிறந்தவர்கள். காரணம், ஓர் ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். கனி உண்ண வந்த பறவைகள் நாம் வெறும் மரம் குத்தி குத்தியா மறித்து போவது? இந்த பூமி என்ன, மண்ணின் திரட்சியா மகிழ்ச்சியின் திரட்சி? மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலதரங்கம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டுக்கு திரும்பி வருமா வெளியூர் போன காற்று? உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து மெலிந்து மெலிந்து கிளைகள் மெலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து வளர்ந்து வளர்ந்து அரும்பு வளர்ந்து மலர்ந்து மலர்ந்து மடல்கள் மலர்ந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகழ்ப்பதையெல்லாம் மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. ஐந்தே புலன்கள் ஆயினும் என்ன, ஒவ்வொரு புலனின் வாசல் வழியே ஆயிரம் லட்சம் கோடி மகிழ்ச்சி. பூமியை சுற்றும் கடலை போல சுற்றி 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 மகிழ்ச்சி. அதை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான், அனுபவிப்பவன் கலைஞனாகிறான். கண்ணுக்கு மகிழ்ச்சி எது, விடிகாலை சோலை இல்லை, வெற்றிலை போட்ட வானம் இல்லை, தூங்கும் குழந்தையின் தூங்காத புன்னகை? கண்ணுக்கு மகிழ்ச்சி ஆனந்த கண்ணீர். காதுக்கு மகிழ்ச்சி எது, மழை பாடும் சங்கீதம் இல்லை, மைத்துனியின் கொலுசோசை இல்லை, வாய்க்கு மகிழ்ச்சி எது, புது மனைவியின் முதல் சமையல் இல்லை, முதல் காப்பியின் இளம் கசப்பு இல்லை, முரட்டு இருட்டில் திருட்டு முத்தம் இல்லை, வாய்க்கு மகிழ்ச்சி தப்பின்றி உச்சரிக்கும் தாய்மொழி, உடலுக்கு மகிழ்ச்சி தகிக்கும் காய்ச்சலில் தாயின் ஸ்பரிசம், நாசிக்கு மகிழ்ச்சி நேசிக்கும் பெண்ணின் குழல் கொண்ட பூக்கள், மண்ணுக்கு மகிழ்ச்சி மழை ஊட்டும் வாசம், பெண்ணுக்கு மகிழ்ச்சி மதிக்கின்ற நேசம், வார்த்தைக்கு மகிழ்ச்சி காலத்தால் உதிராத கவிதைக்குள் நிற்பது, வார்த்தைக்கு மகிழ்ச்சி காலத்தால் உதிராத கவிதைக்குள் நிற்பது. வாஜ்பாய்க்கு மகிழ்ச்சி
வாஜ்பாய்க்கு மகிழ்ச்சி, சாதுக்கள் எப்போதும் சாதுவா இருப்பது. மகிழ்ச்சி என்பது வேறொன்றும் இல்லை, மனசின் கொள்ளளவு. மழை கொண்டு வருகிறது சமதர்ம மேகம், குவளையில் பிடித்தால் ஒருவேளை மகிழ்ச்சி, குடத்தில் பிடித்தால் ஒரு நாள் மகிழ்ச்சி, குளத்தில் பிடித்தால் வருடமெல்லாம் மகிழ்ச்சி. எது உன் மனசு, குவளையா குடமா குளமா? இல்லை குழப்பமா? குழந்தை போல் மனம் இருந்தால் குழப்பமே இல்லை. உன்னை சண்டையிட்டு மண்டியிட்டு கேட்கிறேன் காலமே, என் எலும்புகளுக்கும் திசுக்களுக்கும் வயசாகட்டும், மனசு மட்டும் எப்போதும் குழந்தையாயிருக்கட்டும். குழந்தையாயிருப்பது எத்தனை வசதி! கூப்பிட்ட குரலுக்கு நிலா வரலாம், பல்லில்லாத வாயில் நட்சத்திரம் மெல்லலாம், தொட்டிலில் கிடந்தாலும் தொட்டியில் கிடந்தாலும் அழுகை கேட்டதும் ஆள் ஓடி வரலாம். தனக்கு வந்த காதல் கடிதங்களில் கூட தப்புகளை மன்னிக்காத தமிழாசிரியர், மன்னித்து மகிழ்வது மழலையை மட்டும்தான். ஒரு சந்தேகம் எனக்கு, குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்றார் ஒன்றா? இன்றுள்ள சூழலில் ஒப்பிடுதல் நன்றா? குழந்தைகள் மணல் வீடு கட்டியதுண்டே தவிர சர்ச்சைக்குரிய இடத்தில் மத வீடு கட்டியதுண்டா? பருத்தி சுளை போன்ற குழந்தை ஒன்றை நிறுத்தி கேட்டேன், உன் மதம் யாது குழந்தாய்? தெரியாது. உன் ஜாதி ஏதும் சொல்லாய் புள்ளாய்? தெரியலையே. தப்பு தப்பாய் பேசும்போது சரியாய் பேசிய மனிதன் சரியாய் பேச தெரிந்த பிறகு தப்பு தப்பாய் பேசுகிறான். பிறை நிலாவுக்கு கரை இல்லை, எல்லாம் வளர்ந்த பிறகுதான். குழந்தைக்கு ஜாதி மதம் இல்லை, எல்லாம் நிமிர்ந்த பிறகுதான். அறிவூட்டும் ஆசான்களே, குழந்தைகளை குழந்தைகளாய் இருக்க விடுங்கள். வந்தவன் போனவன் வைக்கோல் திணிக்க பிள்ளையின் மூளை என்ன முச்சந்தி தொட்டியா? பட்டாம்பூச்சி பிடிக்க விடாத பாடத்திட்டம் எதற்கு? பணக்கார மணமகளாய் இருக்கலாம், முத்தமிட இடம் இல்லாமல் மொத்த நகை எதற்கு? கனவு காண விடாத கணிதம், ரசனை குறைக்கும் ரசாயனம், சிறகு விற்ற காசில் சிலுவைகள். ஐயகோ, வண்டலூரில் இருந்தாலும் தப்பித்திருக்கலாம். வண்டலூரில் இருந்தாலும் தப்பித்திருக்கலாம், வண்டலூரை விடவும் வகுப்பறை கொடியது. அகோ, பெற்று போட்ட பெருமாக்களே, 10 வயது வரை குழந்தைகளுக்கு நீங்கள் வேலைக்காரர்கள், 15 வரை குழந்தைகள் உங்களுக்கு வேலைக்காரர்கள், 16 வயது முதல் பாகம் பிரிக்கும் வரை தோழர்கள், பிறகு தூரத்து உறவினர்கள். இளைஞர்களே, உங்களை நம்புங்கள். உங்கள் கால்கள் சிறகுகள், கண்கள் சூரிய சந்திரர்கள். அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், அது சீட்டில் கட்டிய பணம், வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம். இங்கேதான் வாழ்க்கை தற்கொலை இரண்டுமே கடினம், கொலை சுலபம். போட்டி உலகம் இது, போராடு. நீ என்ன, அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயா? நாளும் நாளும் ஏன் நம்பிக்கை குறைகிறாய்? நீ மூலிகையாயிரு. எங்கிருந்தோ காதல் வரும், உள்ளிருந்து குயில் கூவும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் விளங்கும் இளமையில். எங்கிருந்தோ காதல் வரும், உள்ளிருந்து குயில் கூவும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம். ஆண் அரசனாய் வந்து அடிமையாகிறவன், பெண் அடிமையாய் வந்து அரசியாகிறவள். ஆண் பெண்ணின் பூரணம், பெண் ஆணின் பூரணம். காரணம், குறையும் குறையும் சேரணும். திருமணம் என்பது இந்தியா மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடுகளின் உடன்பாடு. இருளை ஒளியை சேர்க்க முடியாத இயற்கை, கிழக்கை மேற்கை சேர்க்க முடியாத இயற்கை, சொர்க்கம் நரகம் சேர்க்க முடியாத இயற்கை, ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே விட்டது. ஆணும் பெண்ணும் சேருவது இயற்கை, அழுகை கண்ணீர் வலிகள் செயற்கை. இளமையில் அன்பு செய், அது முதுமைக்கு மூலதனம். இளமையின் உழைப்பு முதுமையின் அறுவடை. முதியவர் மீது பாசம் எனக்கு, அந்த வாழ்வின் வங்கிகளை கண்டால் வணங்கத் தோன்றும் எனக்கு. ஒவ்வொரு பழமும் ஞானப்பழம்,
நரை மனித குதிரை முச்சிரைக்க முச்சிரைக்க ஓடி வந்த நுரை, சுருக்கங்கள் காலக்கவிஞன் எழுதி முடித்த ஞான கவிதையின் திருக்கல்கள், தலையாட்டம், வரமாட்டேன் வரமாட்டேன், காலனுக்கு எதிரான அகிம்சை ஆர்ப்பாட்டம். இளைஞர்களே, முதியவர்களை மட்டும் அழவிடாதீர்கள். முதியவர்கள் அழுகின்ற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லை. ஒரு முதியவர் சொல்லும் மொழி வைரத்தை விட மேலானது. முதியவர் சிந்தும் கண்ணீர் துளி சூரியனை விட சூடானது. வாழ்க்கை ஒரு நெல்லிக்காய், மேல் தோல் கசப்பு, ஆழம் ஆழம் போனால் உள்ளே உறங்கும் இத்தினூண்டு இனிப்பு. இனிப்பு வேண்டுமா? கசப்பை விழுங்கு. எங்கள் பிரார்த்தனை எல்லாம் இவ்வளவுதான். மன்னகம் எல்லாம் மகிழ்ச்சியில் நிறைக. ஓரறி உயிரோ ஆறறி உயிரோ எல்லா உயிர்களும் இன்பம் எய்துக. சமுத்திர மேகம் மேலே எழுந்து சமத்துவ மழையை தரையில் எறிக. நிலமோ கடலோ சிந்தி விடாமல் உலக உருண்டை ஒழுங்காய் சுற்றுக. இரங்கல் தீர்மானம் ஏதுமின்றி நாடாளுமன்றம் நன்கு கூடுக. பள்ளிவாசலின் சாளரத்திலும் பழைய கோயிலின் கோபுரத்திலும் புறாக்கள் கட்டிய கூடுகள் வாழ்க. எங்கள் கவிதை கேட்போர் யாவரும் ரயிலோ மெயிலோ எதில் சென்றாலும் வீடு திரும்பி வீடு பேரடைக. மகிழ்ச்சி, வணக்கம். இன்றைய இலக்கிய சுவையில் அடுத்து நாம் இலக்கிய சுவை நுகர்வோம். பேராசிரியர் ராம சவுந்தரவல்லி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு இலக்கிய சுவையை இவ்வாறு சொல்கின்றார்கள். வணக்கம். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் என்று பாரதியின் கூற்று இன்றைய பெண்ணியவாதிகளால் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். ஆண் பெண் சமத்துவம் பேசுவதுதான் பெண்ணியம், ஆணை போலவே எல்லா விஷயத்திலும் நடப்பதுதான் பெண்ணியம் என்று கருதுகின்ற அந்த கருத்து என் வரையிலும் ஓரளவுக்கு உடன்பாடு இல்லாத ஒன்று. ஆண் ஆணாகத்தான் இருக்க முடியும், பெண் அதற்குரிய பெண்மை குணங்களோடு தான் இருக்க முடியும். பெண்ணியம் என்பது சுய கௌரவத்திற்கு பாதிப்பு வராத ஒரு அளவிற்கு அது போற்றப்படலாம். அதற்கு மேல் அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஆணை போலவே இருத்தல் என்பது ஒரு தவறான புரிதல் என்று தான் நான் கருதுகின்றேன். இன்றைய ஊடகங்கள், இன்றைய இலக்கியங்கள், இன்றைய திரைப்படங்கள் இந்த ஆண் பெண் உறவினை எப்படி வெளிப்படுத்துகின்றன? அவர்களுடைய கேமராக்கள் எல்லாம் ஆண் பெண்ணுடைய அந்தரங்கங்களை படம் பிடித்து அரங்கங்களிலே ஏற்றி அவற்றை விற்று வாழ்க்கை நடத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் தமிழ் கலாச்சாரம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. அற்புதமான ஒரு படைப்பாளி கம்பன். அவன் கவிதைகளை ஓவியம் போல தீட்டியவன். சிலர் ஓவியங்களை கவிதையாக தீட்டுவார்கள். கம்பன் கவிதைகளை ஓவியம் போல தீட்டியவன். அதனால்தான் அவனுடைய கவிதைகள் கம்ப சித்திரம் என்றே வழங்கப்பட்டன. ஆண் பெண் உறவு என்பது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு நாகரிகமாக அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், அப்படி வெளிப்படுத்துவதுதான் தமிழனுக்குரிய இயல்பு என்பதை அற்புதமாக தீட்டி காட்டியவன் கம்பன். கோதாவரி ஆற்றங்கரையிலே ஸ்ரீராமன், சீதா பிராட்டி, பக்கத்திலேயே இளைய பெருமாள், மூன்று பேரும் நடந்து செல்லுவதாக ஒரு காட்சி. ரொம்ப அற்புதமான ஒரு கேமராவுக்குள் படம் பிடிக்கிற பொழுது ஒரு இனிமையான சூழ்நிலையிலே அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே மூன்று பேர் நடந்து போவதை காட்டுகின்ற காட்சி. ஆனால் கம்பன் என்ற ஒரு கவிஞன் அதை எப்படி காட்டினான்? கோதாவரி ஆற்றங்கரையில் நடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு அன்ன பறவை ஒன்று ஒரு ஓரமாக நடந்து போனதாம். அதை பார்த்த ராமன் மனதிற்குள் என்ன நினைத்தான்?
அதை நமக்கு கவிதை சொல்லவில்லை. ஆனால் கவிதையின் உட்பொருள் அதுதான். ஏனென்றால் அந்த அன்னத்தை பார்த்த உடனே திரும்பி சீதையை பார்த்தானாம். பார்த்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தானாம். அவன் என்ன நினைத்து சிரித்திருப்பான்? சீதே, உன்னுடைய அழகான இந்த நடையினை பார்த்து இந்த அன்னப்பறவைக்கு வெட்கம் வந்துவிட்டது. சே, நம்மால் இவ்வளவு அழகாக நடக்க முடியலையே என்று வெட்கப்பட்டு அந்த அன்னப்பறவை ஒதுங்குகிறது பார்த்தாயா என்று சொல்லத்தான் ஆசை. ஆனால் நினைப்பதையெல்லாம் உடனடியாக சொல்லிவிடுவது என்பது அல்ல, அது நாகரிகமும் அல்ல. ஏன் என்று பார்க்கலாம். உடனே என்ன செய்தான்? ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்தான். அன்னப்பறவையை பார்த்தான், சீதையின் நடையை பார்த்தான், ஒரு சிரிப்பு சிரித்தான். கம்பன் மிக அற்புதமாக ஒரே ஒரு பாடலில் எவ்வளவு அழகான நாகரிகத்தை பதிவு செய்கின்றான் என்று பாருங்கள். ஓதிமம் ஒதுங்கக் கண்ட உத்தமன் உளையல்லாகும் சீதை தன் நடையைக் கண்டு சிறியதோர் முறுவல் செய்தான். இது முதல் இரண்டு வரி. அவன் மெல்ல சிரித்தான். இந்த சிரிப்பை உடனடியாக உள்வாங்கி கொண்டு இவன் மனம் என்ன நினைக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் சீதை. இதை புரிந்து கொள்ள தெரியாத ஒரு பெண் முன்னால் இந்த செயல் சொல்ல வேண்டும் வார்த்தைகள் இல்லாமலேயே. மனதிற்குள் நினைக்கின்றாள். ஒரு ரெண்டு அடி நடக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு கம்பீரமான இளமையான ஒரு யானை ஒன்று ஒரு நீர் தடாகத்திலே இருந்து தண்ணீர் குடித்துவிட்டு மேலே ஏறி வருகிறதாம். அதை பார்த்த சீதை யானையை பார்த்தாள், ராமனை பார்த்தாள். இங்கே மட்டும் என்ன குறைச்சலா, நடை வந்து இளமையான அந்த யானை மாதிரி அதைவிடவும் அழகாக இருக்கிறது என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் சொல்லாமல் அவளும் சிரித்தாள். இந்த காட்சியை எப்படி கம்பன் காட்டுகின்றான் என்று பாருங்கள். ஓதிமம் ஒதுங்கக் கண்ட உத்தம், ஓதிமம் என்றால் அன்னப்பறவை, ஓதிமம் ஒதுங்கக் கண்ட உத்தமன் உளையல்லாகும் சீதை தன் நடையைக் கண்டு சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் அங்கு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்பக் கண்டு புதியதோர் முறுவல் பூத்தாள் என்று எழுதினார். இங்குதான் கம்பன் கவிதை உயிர்ப்பிக்கிறது. என்ன உயிர்ப்பு? அவன் சிரித்தான், சிறியதோர் முறுவல் செய்தான். அதோட சிறிய சிரிப்புத்தான். ஆனால் இவள் அந்த போதகம் நடப்பக் கண்ட உடனே ராமனை பார்த்து புதியதோர் முறுவல் பூத்தாள் என்று எழுதினான். புதியதோர் முறுவல் பூப்பது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைய கவிஞன் எழுதினான், பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் ஆசை என்று. பூ பூக்கும் ஓசையை கேட்க முடியாது. பூ எப்படி பூக்கிறது, மலர் எப்படி மலர்கிறது, செடிக்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்தால் கூட அது எப்பொழுது எப்படி தன் இதழ்களை விரிக்கிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு மென்மையான ஒரு செயல் மலர் மலர்வது என்பது. ஏன் இதை இந்த வார்த்தையை அவன் சிரித்தான் என்று போட்ட கம்பன் சீதையை சொல்லுகிற பொழுது புதியதோர் முறுவல் பூத்தாள் என்று ஏன் எழுதினான் என்றால், ஒரு பெண் எப்படி சிரிக்க வேண்டும் என்பது கூட பண்பாட்டை காட்டக்கூடியது. தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவது போல ஓசையிட்டு சிரிப்பதும், தாங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் ஒரு கலகலவென்ற ஒலியை எழுப்புவதும் தான் பெண்ணுரிமை என்பது இன்றைய கோட்பாடாக இருக்கிறது. இவர்கள் கம்பனை படிக்க வேண்டும். ஒரு பெண், அதனால் பெண் என்பவள் அடிமை என்று பொருள் அல்ல. அவளுடைய இயல்புகள் மாறினால் அந்த பெண்மைக்கு அது இழுக்கு. அதைத்தான் அங்கு கம்பன் காட்டியினான். புதியதோர் முறுவல் பூத்தாள் மிக மென்மையாக, அவள் சிரித்தாள் என்பது ராமனை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. கோதாவரி கரையில் யார் இருக்கிறார்கள்? இந்த பாடல் எந்த நாகரிகத்தையும் உணர்த்துகிறது தெரியுமா? பக்கத்திலேயே இளைய பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த கவிதையினுடைய உச்சம் என்பது. இவர்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்ட கணவனும் மனைவியும் தான். காதலர்களை ஆடவிட்டு சுற்றி 15-20 பேரை ஆடவிட்டு பார்க்கின்ற இந்த காலத்தில் இந்த கம்பன் கவிதை பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே இந்த இளைய பக்கத்தில் வருகின்ற இளைய பெருமாள் பிரம்மச்சரியத்தை திருமணத்திற்கு பிறகு பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு அண்ணனுக்கு பணி செய்ய வருபவன். அவனுக்கு முன்னால் தாங்கள் உல்லாசமாக இருப்பது கூட அவன் மனத்தில் வேதனையை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நாகரிகமான உணர்வு காரணமாகத்தான் அவன் மெல்லச் சிரித்தான். அவள் சிரிப்பை புன்னகை பூவாக பரிமாறினாள் என்று கம்பன் காட்டுவது இன்றைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பதிவு என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இத்தோடு இலக்கிய சோலை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.